இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது டிஜிட்டல் கம்ப்யூட்டர். அப்படின்னா என்னென்னு பார்க்க போகிறோம். டிஜிட்டல் கம்ப்யூட்டர்னால் எந்தெந்த டிவைஸில் வந்து சிபியூ இருக்கோ கண்டிப்பாக அது வந்து டிஜிட்டல் கம்ப்யூட்டர் தான் நம்ம சொல்லி ஆகணும். ஏன்னா டிஜிட்டல் கம்ப்யூட்டர்ஸுங்கிறது வந்து அதோடய ப்ராசஸிங் எல்லாமே ஸ்பீடாக இருக்கும். இப்போது சிபியூன்னு ஒன்று இருக்குது, அதுதான் வந்து டிஜிட்டல் கம்ப்யூட்டரில் மெயினே. அந்த சிபியூ இருந்துச்சுன்னா உங்களுக்கு நிறைய வேலையை ஈஸியாக செஞ்சு முடிக்கக்கூடிய கேப்பபிலிட்டி அதுக்கு இருக்குது. இப்போ சிபியூ எதனால் இருக்கும், எதெல்லாம் உள்ளே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா டிரான்சிஸ்டர், ரெசிஸ்டர்ஸ், டயோட்ஸ்லாம் இருக்கும். இது எல்லாமே ஜீரோ செவன் ஒன்ஸில் தான் வேலை செய்யும். இப்போ இந்த சிபியூவில் வந்து டிரான்சிஸ்டர், ரெசிஸ்டர் இருக்கிறதுனால தான் நமக்கு வந்து ஜீரோ செவன் ஒன்ஸ்னு வேலை செய்யுது. இல்லாட்டி நமக்கு வேறு ஏதாவது கொடுத்துருக்கலாம். ஓகே, இந்த டிரான்சிஸ்டர் பார்த்திங்கன்னா ஜீரோ செவன் ஒன்ஸ் மட்டும் தான் எடுத்துக்கும், அது ஆன் ஸ்டேட் ஆஃப் ஸ்டேட்டில் அப்படி வேலை செய்யும். ரெசிஸ்டர் அப்படி தான், டயோட் அப்படி தான். ஓகேங்களா, இப்போ இந்த பிளாக் டயக்ராம் கொடுத்துருக்கேன். இந்த பிளாக் டயக்ராமில் பார்த்தீங்கன்னா இன்புட் இங்கே இருக்குது, அவுட்புட் இங்கே இருக்குது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா மைக்ரோ ப்ராசஸரோட உள்ள ஸ்ட்ரக்சர் இது. இப்போ பார்த்திங்கன்னா ரெஜிஸ்டர்ஸ்லாம் டிரான்சிஸ்டர்ஸ் நிறைய இருக்கும். ஓகேங்களா, அந்த டிரான்சிஸ்டர் இருக்காதுனா டேட்டாவை வந்து டெம்பரவரியாக ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் நம்ம. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒன்று ரெண்டையும் கூட்டுறீங்கன்னா இந்த ஒன்று ரெண்டும் இதில் தான் ஸ்டோர் ஆகிருக்கும். ஏஎல்யூ வந்து இந்த ஆப்ரேஷன் நடக்குது பார்த்திங்களா, ப்ளஸ்ங்கிற ஆப்ரேஷன், அது இங்கே தான் நடக்கும். ஆட் பண்ணி நமக்கு டெலிவரி அவுட்புட்டு கொடுத்துரும், மூணுன்ட்டு கொடுத்துரும். இது எல்லாமே கண்ட்ரோல் பண்ணுறது யாருன்னு பார்த்திங்கன்னா கண்ட்ரோல் யூனிட்டு. இந்த கண்ட்ரோல் யூனிட்டு இதை மட்டும் கண்ட்ரோல் பண்ணாது, எந்தெந்த டேட்டாவை இன்புட் எடுக்கிறது எல்லாமே வந்து இது தான் கண்ட்ரோல் பண்ணும். அவுட்புட்டு எதை கொடுக்கணுங்கிறது இது தான் கண்ட்ரோல் பண்ணும். மெமரியும் இது தான் கண்ட்ரோல் பண்ணும். ஓகேங்களா, அதனால தான் இது பை டைரெக்ஷனில் கொடுத்துருக்கேன். பை டைரெக்ஷனில் ஒன்றும் இதில் வந்து டேட்டாவை சென்ட் பண்ணிக்கும், அக்சஸும் பண்ணிக்கும். மைக்ரோ ப்ராசஸ் இது வந்து மைக்ரோ ப்ராசஸர், இது மெமரி யூனிட். மெமரி யூனிட்னு ஒன்றில் ரெண்டு வகை இருக்குது, ப்ரைமரி மெமரி, செகண்டரி மெமரின்னு இருக்குது. ப்ரைமரி மெமரியை நம்ம மெயின் மெமரி வந்து ரேம்னு சொல்லுவோம், செகண்டரி மெமரி வந்து ஹார்ட் டிஸ்க்கு. ஓகேங்களா, ஹார்ட் டிஸ்க்கு, பென் டிரைவ் இதெல்லாம் செகண்டரி மெமரி. ஓகே, இப்போது நம்ம டேட்டாவை ஸ்டோர் பண்ணி வைக்கணும்னா மெமரியில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இதில் ஸ்டோர் பண்ண முடியாது, ஏன்னா இதில் ரொம்ப கம்மியான சைஸ் தான் இருக்கும். இதை சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு நம்ம ரீஸ்டார்ட் பண்ணோம்னா கம்ப்யூட்டரை டெஃபினட்டாக இது உள்ளே இருக்கிறதெல்லாம் அழிஞ்சு போயிடும், இதில் அழியாது. ஸோ இப்போ ஒரு டாக்குமெண்ட் நம்ம டைப் பண்ணுறோன்னா அதை நம்ம இதில் சேவ் பண்ணி வச்சுக்கலாம். சேவ் பண்ணி வச்சுக்கிட்டு நமக்கு தேவையான அளவுக்கு பிரிண்ட் அவுட் எடுக்கிறதா இருந்தாலும் நம்ம இது மூலமா பிரிண்ட் அவுட் எடுத்துக்கலாம், பிரிண்டர்ஸ் அதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, இதுதான் ஓவரால் இன்ட்ரொடக்ஷன் அபவுட் டிஜிட்டல் கம்ப்யூட்டர்ஸ். ஓகே, ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.